ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு படமாக பல்லூடகம் மற்றும் கணிப்பொறி பதிப்பகம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடக்ஷனாக கணினி தொழில்நுட்ப வேகமானது எதில் வளர்ச்சி அடையுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து கணக்கீடு, பொழுதுபோக்கு மற்றும் கல்வி இதில் வந்து பெரிய மாற்றங்களை அந்த பல்லூடகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் பல்லூடகம்னா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பல்லூடகம் அப்படின்னா என்னென்னா பல ப்ளஸ் ஊடகம், இதை வந்து பல்லூடகம்னு நம்ம சொல்லலாம். பல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஊடகம் அப்படின்னா என்ன மீனிங்னா உரை, நிலப்படம், அசைவூட்டல், ஒளி மற்றும் ஒளிக்காட்சி இதோட தொகுப்பு தான் வந்து ஊடகம்னு சொல்லுவோம். அப்போ பல்லூடகம் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஊடகங்களை ஒன்றிணைக்கும் ஒரு தகவல் தொகுப்புக்கு பெயர் தான் வந்து இந்த பல்லூடகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ அடுத்ததாக இந்த பல்லூடகத்துக்கான கூறுகள் பார்க்க போகிறோம். பல்லூடகத்தின் கூறுகள் வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உரை, இரண்டாவது தான் வந்து நிழற்படம், மூன்றாவதாக அசைவூட்டல், நாலாவது ஒளி அதாவது சவுண்டு, ஐந்தாவதாக ஒளி காட்சி அதாவது வீடியோ. இந்த பல்லூடகத்தில் வந்து ஐந்து கூறுகள் இருக்குது. இதில் இப்போ ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐந்து கூறுகளும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு உரை அப்படின்னா வந்து என்னென்னா ஒவ்வொரு லெட்டரையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உரைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள ஒவ்வொரு லெட்டரும் WELCOME அதில் ஒவ்வொரு லெட்டரையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உரைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இரண்டு வகை, ஒன்று வந்து நிலையான உரை, இன்னொன்று வந்து மாறக்கூடிய உரை. இதில் இரண்டு வகை இருக்குது. அந்த பேரை வச்சு நம்ம சொல்லிடலாம். நிலையான உரை அப்படிங்கிறது எந்த மாற்றமுமே இல்லாமல் அப்படியே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்டுன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம்னா அந்த வேர்டு அப்படியே தான் இருக்கும். அது பேர் வந்து நிலையான உரை. மாறக்கூடிய அப்படிங்கிறது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வந்து லிங்க் பண்ணது, அதாவது ஹைப்பர் லிங்க்னு சொல்லி நம்ம போன வருஷம் படிச்சுக்கோம்ல, அதுதான் வந்து மாறக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பேஜ் வந்து இன்னொரு பேஜ் வந்து லிங்க் பண்ணுறது பேர் வந்து மாறக்கூடிய உரைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலப்படம் பற்றி பார்க்க போகிறோம். நிலப்படத்தில் வந்து இரண்டு வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிட் மேப், செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து வெக்டார். பிட் மேப் அப்படிங்கிறது என்னென்னா நிலப்படம்னா ஃபஸ்ட்டு என்னென்னா பிக்சர். சரிங்களா, அந்த பிக்சரில் வந்து இரண்டு வகை, ஒன்று வந்து பிட் மேப்பு வெக்டார். பிட் மேப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அது பிக்சல் வடிவத்தில் இருக்கும். பிக்சல்ங்கிறது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாட்டாட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏன்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு வேர்டு டைப் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டாட்டாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிக்சல் வடிவம்னு சொல்லுவாங்க, அதாவது பிக்சல் வடிவம்னு சொல்லுவாங்க. அடுத்து இரண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா வெக்டர். வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஹோல் பிக்சர், ஒரு முழுமையான படம். இப்போ ஒரு செவ்வகம் வரையணும்னா அந்த செவ்வகங்கிற படம், இப்போ வட்டம் அப்படிங்கிறது அந்த வட்டங்கிற படம், அது அப்படியே வந்து என்ன செய்யும் ஸ்டோர் ஆகும், அது வந்து வெக்டர் டைப். நிலப்படங்கிறது படம், படத்தில் வந்து இரண்டு வகை, ஒன்று வந்து பிட் மேப்பு, இன்னொன்று வந்து வெக்டர். பிட் மேப்புங்கிறது பிக்சலாக வரும், வெக்டர்ங்கிறது வந்து முழுமையான படமாக வரும். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் வந்து அசைவூட்டல். அசைவூட்டல் அப்படின்னா வந்து என்னென்னா அனிமேஷன். அசைவூட்டல் அதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசையா படங்களை மிக விரைவாக காமிப்பதன் மூலம் அவற்றை தொடர்ச்சியான அசைவு போன்ற உணர்வை கொடுக்கும் செயல் அசைவூட்டல்னு சொல்கிறாங்க. அதாவது அசைவூட்டல் வந்து இரண்டு வகையாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாதை அசைவூட்டல், இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சட்டக அசைவூட்டல். அதாவது பாதை அசைவூட்டல் அப்படின்னா அதாவது அனிமேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ பின்னணி வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும், பொருள் மட்டும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால், இதை வந்து நம்ம அனிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் பின்னணி வந்து எப்படி இருக்குன்னா இப்போ இதில் பின்னணி அதாவது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க, அந்த பால் வந்து ரெட் கலரில் இருக்கா, அப்போ பின்னணி வந்து ஒரே மாதிரி இருக்கும், அந்த பொருள் மட்டும் அந்த பால் மட்டும் மூவ் ஆகும், அதுக்கு பேர் வந்து பாதை அசைவூட்டல். சட்டக அசைவூட்டல் அப்படின்னா பின்னணியும் மூவ் ஆகணும், அந்த பொருளும் மூவ் ஆகணும். இப்போ அதே பால் வந்து இப்போ பின்னணி பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் இல்லாமல் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி பின்னணியும் மாறணும், அந்த பொருளும் மாறணுச்சு அப்படின்னா அதுக்கு சட்டக அசைவூட்டல்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒலி. ஒலி அப்படிங்கிறது வந்து சவுண்டு, ஒரு அர்த்தமுள்ள ஒரு பேச்சை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது அர்த்தமுள்ள ஒலியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பேச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுலேயும் வந்து ரெண்டு வகை நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து MIDI ஃபார்மேட் MIDI ன்னு சொல்வாங்க இரண்டாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் னு சொல்வாங்க MIDI இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் இதா இதோட எக்ஸ்பான்ஷன் இது வந்து நம்ம ஒரு சவுண்ட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படினா ஸ்ட்ரைட்டாவே கம்ப்யூட்டர் அல்லது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல ஸ்ட்ரைட்டாவே ஸ்டோர் ஆகும் நம்ம வந்து கம்போசிங் பண்ண வேண்டிய தேவை இல்ல அதே டிஜிட்டல் ஃபார்மேட்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சவுண்ட வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படினா வந்து அனலாக் ஃபார்மேட்ல இருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டா இதல கன்வர்ட் பண்ணனும் அதான் வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சரிங்களா இப்போ அடுத்து ஐந்தாவது என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒலி காட்சினா என்னன்னு சொல்லி பார்க்கறோம் ஒலி காட்சி அப்படினா என்னன்னா வீடியோன்னு சொல்றாங்க பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு அல்லது காட்சியை காண்பித்தலை ஒலி காட்சின்னு சொல்றாங்க இதுல இரண்டு வகை இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அனலாக் செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் அனலாக் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டிவிடி சொல்லலாம் சரிங்களா அதாவது வந்து நான் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி உள்ள டிவைசஸ் எல்லாமே அனலாக்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் இல்லாத டிவைசஸ் எல்லாமே அனலாக் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டிவிடி சொல்லலாம் டிஜிட்டல் அப்படிங்கிறது எப்படி ஸ்டோர் ஆகணும் அந்த வீடியோ எப்படி ஸ்டோர் ஆகணும் வந்து பைனரி ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும் பைனரி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் போன வருஷமே ஜீரோ சண்டு ஒன் அந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும் சரிங்களா இதோட இந்த பல்லுருவத்துக்கான கூறுகள் முடிவடைகிறது இனிமே அடுத்த வீடியோவில் அடுத்த நம்ம க்வெஸ்சனை நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ